சினி சமூக நண்பர்கள் அனைவருக்கும் கவியின் காலை வணக்கம். எல்லாருக்குமே இந்த நாள் இனிய நாள் அமையட்டும். நம்ம சேனல்ல எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்ஸ்லாம் பார்க்குறோம். அப்படிதான் இப்போவும் அப்டேட்ஸோட வந்திருக்கிறது என்னென்று வாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அனிதாவுடைய பிரச்சனை பெரும் பிரச்சனையாக போயிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆரி ஒரு விஷயத்தை சொல்ல வந்தார், அது என்னன்னு கூட கேட்காம அவங்க பற்றி பேசாதீங்கன்னு சொல்லி அவர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க ஸ்டாப் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ஃபேமிலி, என்னுடைய புருஷனை பற்றிலாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிலான்ட்டு ரொம்பவே ஹாஷாக பேசினாங்க. அதுக்கு ஆரியம் சொல்லியிருந்தார், ஆமாம்மா ஒரு ஊம் புருஷன் தான், நான் அதை பற்றி எதுவுமே தப்பாக சொல்லலையே அப்படின்ட்டு ஆரி சொல்ல, இல்லை ஆரி நீங்கள் பேசாதீங்க, நீங்கள் பேசாதீங்கன்ட்டு முகமெல்லாம் அப்படி செவந்து ஆக்ரோஷமாக ஆயிட்டாங்க அனிதா. இந்த வாரம் சிவானி இல்லை அஜித் இவங்க ரெண்டு பேரில் யாராவது தூக்கி வெளியே போடுவாங்கன்னு பார்த்தா, இந்த ஒரு இன்சிடென்ட்டால அனிதாவை தூக்கி வெளியே போட பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஓட்டிங்ல தேர்ட் பிளேஸ்ல இருந்த அனிதா இப்போ லாஸ்ட் பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. இந்த ஓட்டிங் எப்போ வேணாலும் மாறலாம், இருந்தாலும் கமல் சார் எப்போ இதை பத்தி பேசுவாருன்ட்டு எல்லாருமே ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில அனிதாக்கு குறும்படம் ரெடி பண்ணி ரசிகர்கள் சும்மா கலாச்சி தள்ளிட்டு வராங்க. ஆமாங்க, அனிதா சொல்லியிருந்தாங்க என்னுடைய ஃபேமிலியை பத்திலாம் நீங்க எப்பவுமே பேசக்கூடாது, நான் அர்ச்சனாக்கா கிட்டயும் இதுதான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இவங்க ஒருத்தவங்களுடைய ஒய்ஃப் நேம் சொல்லி அவங்க எப்படி பேசுவாங்கன்னு பேசி கூட காட்டியிருக்காங்க. அது வேற யாரோடைய ஒய்ஃபும் இல்லைங்க, ரியோவுடைய ஒய்ஃப் தான். ரியோவை பத்தி ரியோடைய ஒய்ஃப் பேசினா எப்படி இருக்கும் தான் அவங்க பேசி காட்டினாங்க. ரியோ எப்பவுமே பாத்ரூம் கிளீனிங்ல ரொம்ப ரொம்ப பிஸியா இருப்பாரு, அதுவும் கையில எப்பவுமே ஃபெனால் பாட்டிலோடய சுத்திட்டு இருப்பாரு. இப்படி ரியோவுடைய மனைவி ஸ்ருதி பேசுற மாதிரி அனிதாக்கு பேசி காட்டியிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டை பத்தி யாரும் பேசக்கூடாதுன்னு நீங்க நினைக்கிறப்போ நீங்களும் யார பத்தியும் பேசக்கூடாது தானே? எப்படி அனிதா உங்களுக்கு வந்தா ரத்தம், மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா? இப்படி எல்லாம் டயலாக் விட்டு கலாச்சிட்டு வராங்க. இந்த குறும்படத்தை கமல் சார் போட்டு காட்டுறாரா இல்லையான்றதை நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மறைந்த விஜய் சித்ரா லாஸ்டா ஸ்டார்ட் மியூசிக் இந்த ப்ரோக்ராம்ல தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இவங்க இதுல கலந்துகிட்டதுல இருந்து நிறைய பேர் அந்த போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படிதான் இப்போ பிரியங்கா அந்த டீம் கூட எடுத்த போட்டோவை ஷேர் பண்ணி, எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம், ஏன் இப்படி பண்ண நான் கேட்கவே மாட்டேன், எதுக்கு என்ன இப்படி பண்ண வச்சிருந்தா நான் கேட்பேன், இந்த போட்டோவை எவ்வளவு ஹாப்பியா ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ எதுக்காக இந்த மாதிரி பண்ண, என்ன ஏன் நான் உன மிஸ் பண்றேன்னு போஸ்ட போட வச்ச அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இருக்காங்க பிரியங்கா. இன்னிலிருந்து புதுமுல்லையா என்ட்ரி கொடுக்க போற காவியாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுதுன்ட்டு ரசிகர்கள் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரகுல் பிரீத்தி சிங்க்கு கொரோனா வந்திருக்காம், அந்த விஷயத்தை அவங்களே ஷேர் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு போஸ்ட் மூலமா தான் ஷேர் பண்ணிருக்காங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு கொரோனா பாசிட்டிவ் வந்திருக்கு, என்னையே நான் ஐசோலேட் பண்ணிருக்கேன், சீக்கிரமா நான் சரியாயிட்டு வந்துருவேன் நான் நம்புறேன், ஷூட்டிங்ல அதுக்கப்புறம் கலக்கலாம் பாருங்க, உங்க எல்லாரையும் நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கறேன், லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல யாரெல்லாம் என் கூட க்ளோஸ் ஆயிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே டெஸ்ட் பண்ணி பாத்துக்கோங்க, எல்லாருமே சேஃபா இருங்க, சீக்கிரம் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க ரகுல் பிரீத்தி சிங். சிவாங்கி நல்லா பாடுறாங்களோ இல்லையோ நல்லா காமெடி பண்றாங்க. அதுலயும் இப்போ குக் வித் கோமாளி சீசன் டூல அஸ்வின் அண்ட் சிவாங்கின்ற காம்பினேஷன்ல நிறைய ஸ்டேட்டஸ் நம்ம பார்க்க முடியுது. இப்போ சிவாங்கி ரொம்ப 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 ஹாப்பியா இருக்காங்களாம். அதுக்கு காரணம் 2020 அவங்க 2 lakhs ஃபாலோவர்ஸ் தான் கொண்டு வரணும்னு நினைச்சாங்களாம். ஆனா இந்த இயர் முடியறதுக்குள்ள 1 million ஃபாலோவர்ஸ் வந்திருக்காங்களாம். அதை நினைச்சு ரொம்பவே எமோஷனல் ஆகி மக்களுக்கு நன்றி சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிவாங்கி. அது மட்டும் இல்லாம கேக் வெட்டி அவங்களே தனியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. விஜய் சித்ராவுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் சரண்யா ஒரு சில வார்த்தைகளை ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. அதாவது நம்மளுடைய லைஃப் பார்ட்னரை நம்ம கரெக்டா சூஸ் பண்ணணும், இல்லைன்னா நம்ம லைஃபே போயிடும்ட்டு கருத்துலாம் சொல்லியிருந்தாங்க. இப்போ அவங்களுடைய லைஃப் பார்ட்னர் ராகுல் கூட சேர்ந்து அவங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி டான்ஸ் ஆடியிருக்காங்க நீங்களே பாருங்க. இப்போ விஜய் டிவியை பொறுத்த வரைக்கும் பாரதி கண்ணம்மா சீரியலுடைய டிஆர்பி தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதே மாதிரி டாப் 25 டிஆர்பி லிஸ்ட்டை நம்ம சேனல்ல ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த நிலையில பாரதி கண்ணம்மா சீரியல் 400 எபிசோட செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. இதுல ஃபேவரட் மாமியார் மருமகள் குழந்தைகள்ட்டு தனித்தனியா அவார்டே கொடுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் எல்லாருமே செமைய பர்ஃபார்மன்ஸ் பண்றாங்க. இப்போ ஒரு வீடியோ ஒன்று ஷேர் பண்ணிருக்காங்க, அதுல மாமியார் டான்ஸ் பண்ணிருக்காங்க குழந்தை கூட சேர்ந்து. அவங்க எப்படி டான்ஸ் ஆடிருக்காங்க நீங்களே பாருங்க. இவங்களோட இந்த வீடியோ பார்த்த நிறைய பேர் மேம் செம்மையா டான்ஸ் பண்றீங்களே அப்படிலாம் சொல்லி பல பேர் பல கருத்துக்களை சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல வந்து பாக்குற அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.